நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. சார், பொதுவாகவே வந்து இந்த சனி கேது எட்டில் சேர்ந்து இருந்தால் ஆபத்து அப்படின்லாம் சொல்கிறாங்க, அது உண்மைதானா? அதற்கு ஏதாவது பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குதா சார்? இது ஆபத்துன்னு சொல்ல முடியாதுமா, போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். சனிக்கேது சேர்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தரக்கூடியது, தொழில் போராட்டத்தை தந்துடும், பிச்சை எடுக்கிற அளவு கொண்டு போயிடும். ஆமாம். அப்போ இந்த சனிக்கேது சேர்ந்தவங்களுக்கு வந்து துறவுரம் போகிற மாதிரியான சூழ்நிலை, குடும்பத்தை பிரிஞ்சு வாழுதல், குடும்ப வாழ்க்கையை பிரிஞ்சு வாழ்றது. கேதுங்கிறது பிரிவினைவாதி. இந்த ஒரு கவுண்டமணி ஐயாவுடைய செந்தில் ஐயாவுடைய நகைச்சுவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதினி பதினின்னு நேங்கடிப்பாரா இல்லையா, குடும்பத்தை பிரித்து வைப்பார் இல்லையா, அது மாதிரி பண்ணுறது கேது. புரியுதுங்களா? இந்த குடும்ப வாழ்க்கை பிரிக்கிறது, துறவு வாழ்க்கைக்கு போகிறது, அந்த மாதிரியான விரக்தி மனநிலைக்கு தள்ளப்படுதல் சனிக்கேது. கேதுங்கிறது தடை, எல்லா விதமான தடைக்கான கிரகம் சனிக்கேது. கூட செவ்வாய் சேர்ந்தால் சுத்தம். இந்த சனியும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடம் கடுமையாக பாதிச்சிடும். நாலாம் இடத்தை பார்த்தா தாய் அன்பு இல்லை, சொத்தில் பிரச்சனை. மூணாம் இடத்தை பார்த்தா உறவுகளால் பிரச்சனை. அஞ்சில் இருந்தால் புத்திரதோஷ தடை. இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த சனிக்கேது சேர்க்கைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது மோசமான ஒரு கிரக சேர்க்கை. இவங்களுக்கான பரிகாரம் நிறையா இருக்குது. நான் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதான் என்னுடைய பரிகாரங்கிறது அவங்க ஜாதகத்தில் அந்த பிளானட் எந்த ராசி மண்டலத்தில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, நீர் வீட்டில் இருக்கா, நெருப்பு ராசியில் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். ஒரு ஜாதகத்தில் சனி கேது சம்மந்தப்பட்டு எங்கே இருக்குது, துலாம் வீட்டில் இருக்குது. துலாம் வீடு வந்து தூத்துக்குடி மாவட்டம். துலாம் வீடு வந்து தூத்துக்குடி மாவட்டம். அப்போ அவருக்கு பரிகாரம் இங்கே இல்லை. கேதுங்கிறது மனித தலையற்ற தெய்வம் பூரா கேது. மனித தலையற்ற தெய்வம்ல எது வராகி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு, நம்ம விநாயக பெருமான், அது மாதிரி ஹயக்கிரீவர், நரசிம்மர், இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாமே வந்து கேது தான். அப்போ அவர் ஜாதகத்தில் துலாம் வீட்டில் இருக்குது. துலாம் வந்து தூத்துக்குடி மாவட்டம். அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா, முடி வைத்தான் நேந்தல். தூத்துக்குடி மாவட்டத்தில் முடி வைத்தான் நேந்தல்னு இருக்குது. முடி வைத்தான் நேந்தல் ஊர் பேர். நேந்தல்னால் ரெட்டக்கொம்பு போடணும், ரெட்டக்கொம்பு போட்டு நான் போடணும். முடி வைத்தான் நேந்தல். பிச்சை பிள்ளையார். சனி பிச்சை, கேது பிள்ளையார். பிச்சை பிள்ளையார் போய் கும்பிட்டுவாங்க. போங்க, மூணு மாதத்துக்கு ஒருக்க போய் கும்பிட்டுவாங்க. திருவோடு வச்சு கும்பிட்டுவாங்க. அவரே திருவோடு கொண்டு போகணும், திருவோடு அங்கே வைக்கணும். ஏன்னா அந்த விநாயகருக்கு முன்னாடி என்ன இருக்கோ, ஒரு ரூபா காசு இருந்தால் எடுத்துட்டு வாங்க, இல்லை அகல் விளக்கு இருந்தால் எடுத்துட்டு வாங்க, அந்த விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இல்லையா, நீங்களே போய் ஒரு அச்சுவெல்லம் வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வாங்க. அந்த அச்சு வெள்ளத்தை வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஏதாவது பிரசாதம் கொண்டு போய் வச்சுட்டு அதை திருவோட்டில் எடுத்து வச்சு கொண்டு வாங்க. கரெக்டுங்களா? இதை செஞ்சு இப்போ அவருக்கு நல்லா இருக்காரு. கோடீஸ்வரால் ஆக முடியாது. ஒரு நாளைக்கு 100 ரூபா வருமான இடத்துல இன்றைக்கி 1000 ரூபா 2000 ரூபா வருமானம் வருது. பரவாயில்ல சார், இன்றைக்கி நல்லா இருக்கேன், வியாபாரம் ஏதோ நடக்குது. அவர் இந்த சின்ன சின்ன இந்த உள்ளாடைகள், குழந்தைகளுடைய உள்ளாடைகள், இந்த பாபா சூட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, நைட்டி இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறாரு. அது சரவீடு வியாபாரம் பண்ணுறாரு. சைக்கிளில் கொண்டே அங்கங்கே டூ வீலரில் கொண்டே வியாபாரம் பண்ணுறாரு. இப்போ வியாபாரம் பரவாயில்ல சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி இருக்குது. முடி வைத்தான் நேந்தல்ங்கிற ஊரில் பிச்சை பிள்ளையார் சாமி வருவாருங்க. பிச்சை பிள்ளையார், சனி பிச்சை, கேது பிள்ளையார். கரெக்டாக அது கும்பிட்டக்கப்புறம் நல்லா இருக்கார். அப்படி இதே இது இன்னொரு ஜாதகத்துக்கு வருது. அது சிம்ம மண்டலத்தில் வருது. அப்போ சிம்ம மண்டலத்தில் அங்கே சனிக்கேது தொடர்பு வருது. திண்டுக்கல் மாவட்டம், ரெட்டியார் சத்திரம், பிச்சை சுவாமிகளுடைய ஜீவசமாதி. திண்டுக்கல்ல இருந்தவர், இப்போ ரெண்டாவது அலையில் தான் அவர் சமாதியானவர். அந்த கோவிட் வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல தான் சமாதியானவர். உண்மையிலே அவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மாற்றம். அவர்கிட்ட போய் பார்த்துட்டு, பக்கத்தில் வெள்ளை விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே அபிராமி கோயில் இருக்குது. கோயில் வாசலில் செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியில் வந்து செருப்பு தூக்கிட்டு போயிட்டான். இப்போ பாருங்கள், முந்தானத்து காலையில், முந்தானத்தா நேற்று காலையில் மதுரையில் ஜோதிட மாநாடு, அதுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு காலையில் கணபதி ஹோமம் துவங்கிட்டு, சரி வெள்ளிக்கிழமை திண்டுக்கல் கோட்டை மாதிரியை பார்ப்போம்னு சொல்லி திண்டுக்கல் கோட்டை மாதிரி வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்து செருப்பை காணோம். அது என்ன தெரியல, திண்டுக்கல் போனால் செருப்பு காணாம போகுது. ஆனால் கோவிலில் செருப்பு காணா போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்களே சார். நல்லதுதான், ஆனால் அது திண்டுக்கல் போனால் காணாம போகுது. ரெண்டு இடம் காணாம போயிருச்சு. இதுக்கு உதாரணம், அங்கே திண்டுக்கல்ல நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. என்னது உங்களுக்கு செருப்பு, அந்த கிளாஸ் போடுறதுக்காக போயிருக்கேன், செருப்பு காணாம போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வேற செருப்பு வாங்கி போட்டு வந்தேன்.
நேற்று வந்துட்டு வெறுங்காலே வந்துட்டேன், சரி வரவாயில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். வந்து கிளம்பி அதுக்கப்புறம் இங்கே நான் ஃப்ளைட் ஏறி கிளம்பி இங்கே வந்து வந்து வந்தேன். ஸோ அது அந்த பிச்சை சுவாமிகளுடைய வழிபாடு சிறப்பு தரும். ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கும் ஒரு கோயில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு இவ்வளவு கோவில்களுமே தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. தேடல் தானுங்கம்மா, நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லணும், அப்போ அவங்களுக்கான கரெக்டான அந்த பரிகாரம் எடுத்து கொடுக்கணும். அவசரப்படுத்தினாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேர்லாம் ஃபோன் பண்ணி நாங்கள் இவ்வளவு நாளாச்சு அப்பாயின்மெண்ட் போட்டுன்னு, நம்ம யோசிக்கிறனால தான் டைம் எடுக்குது. கண்டிப்பாக இப்படிதான் யோசிச்சு சொல்கிறேன். ஓகே சார், அடுத்து அதே மாதிரி இந்த செவ்வாய் சனி ராகு சேர்ந்துருந்தா உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் கஷ்டம் மட்டும்தான் இருக்கும், விபத்து இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க, இதிலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும் சார்? இப்போ செவ்வாய் சனி ராகுங்கிறது செவ்வாய் சனி ராகு தானே சொல்கிறீங்க. ஆமாம் சார், இதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குது. செவ்வாய் சனி ராகுக்கு ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது, ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த ராசி மண்டலத்தை பொறுத்து, பொதுவாக ஒருத்தருக்கு வந்து சிம்மராசியில் செவ்வாய் சனி ராகு இருக்குது. இந்த சிம்மங்கிறது சிவகங்கை மாவட்டம், செவ்வாய் சனி ராகுங்கிறது அது வந்து ஆண்டி பாண்டின்னு சொல்லக்கூடிய கிரகச்சேர்க்கை. செவ்வாய் சனி சேர்ந்தாலே ஆண்டி பாண்டின்னு பேர் வரும். ராகு வந்து மாயத்துக்கான கிரகம், மாயமாக பாம்பு போயிட்டே இருக்கும், சரண் நின்றா உள்ளே பூந்துடும், ஏதாவது ஒரு வலைக்குள்ளே போயிடும், இல்லை புதருக்குள்ளே போயிடும், ஏ இங்கே தான் ஏன் பாம்பு போச்சு, எங்கே போச்சு தெரில, தேடுறாங்களா இல்லையா. பாம்பை துல்லியமாக கண்டுபிடிச்சி சொல்கிறது ஆயில்யம்மா, ஆயுலையும் அக்யூரஸியாக சொல்லிட்டே இங்கே தாண்டா இருக்குது பாம்புன்னு போய் சொல்லிடும் ஆயில்யம். மற்ற யாருக்கும் கண்ணில் கரெக்டாக அக்யூரஸியாக வராது பாம்பு, மற்ற ஆளுக்கெல்லாம் பாம்பு ஓடி போயிடும், கண்ணில் சிக்காது. நீங்கள் ஆயில் நட்சத்திரம் அந்த ஸ்பாட்டில் இருந்தால் பாம்பு அந்த சோபாக்கியில் தான் இருக்குன்னு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. அந்த பாம்போட வேகத்தை கணிக்கிறது ஆயில்யம், மற்ற யாராலையும் கணிக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு அந்த ராகுங்கிறது மாயமாக மறையக்கூடியது பாம்பு. அப்போ செவ்வாசனிங்கிறது ஆண்டி, அது உட்கார்ந்துருக்கிறது எங்கே, சிம்ம வீடு. சிம்மங்கிறது சிவகங்கை மாவட்டம், கரெக்டா. அப்போ சிவகங்கையில் இடையமேலூர் மாயாண்டி சித்தர் ஜீவசமாதி, அங்கே போய் கருப்பு போர்வ தானம் கொடுத்து திருவோடு வச்சு வழிபாடு செஞ்சு அந்த திருவோடை வீட்டுக்கு கொண்டு வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை திருவோட்டில் தான் சாப்பிடணும். அதில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. திருவோட்டில் தான் சாப்பாடு, சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். ஸோ இந்த சனி செவ்வாய் சேர்ந்தவர்கள் 300 ஜென்மத்தில் நிறைய ஜீவகாருண்யம் பார்க்காமல் நிறையா வதைகள் செய்தவர்கள்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா, நான்லாம் நிறையா பாவி போல இருக்கு, நிறையா செஞ்சிருப்பேன் போல இருக்கு, அதனால சனி செவ்வாய் லக்னத்தில், கரெக்டா இல்லையா. அதனால நிறையா போராட்டங்களை சந்தித்து வந்தாச்சு, கரெக்டுங்களா. அப்போ அந்த மாயாண்டி சித்தருடைய ஜீவசமாதி அவங்களுக்கு ராகு மாயம், செவ்வாய் சனி ஆண்டி பாண்டி, உட்கார்ந்த வீடு சிவகங்கை, ரைட்டா. அப்போ மாயாண்டி சித்தர் ஜீவசமாதி, இதே இது மகரத்துக்கு போயிடுச்சுன்னா வேறையாயிரும். அதுலேயே வந்து வேற ஒரு நட்சத்திரம் இருக்குது சிம்மத்தில் வந்து மகத்தில் உட்காந்தாத்தான் அந்த பரிகாரம், பூரத்துக்கு போனால் வேற பரிகாரம் ஆயிரும். நான் அதே சிம்ம மண்டலத்தில் எடுப்பேன் நான். அது ஒவ்வொரு ஜாதகருக்குமே மாறும் பரிகாரங்கள் கோவில். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுவே போய் அங்கே அங்கே வந்து சிம்ம வீட்டில் போய் அங்கே சுக்கரனுடைய நட்சத்திரம் பூரத்தில் உட்காந்துருச்சுன்னா மாறிடும். இது மகத்தில் இருந்தனால மாயாண்டி சித்தர் ஜீவசமாதின்னு சொல்லிட்டேன், பூரத்தில் உட்காந்தா வேற ஆயிரும். ஒரு ரூட்டு கிடையாது, ஒரு ரூட்டு கிடையாது. ஒருத்தருக்கு குழந்தை பேரே இல்லை, அதே பூரத்தில் தொடர்பு கொள்ளுது. கூட சந்திரன் வந்து உட்காந்துருது, சந்திரன் உட்காந்துருது. சூரியன் தான் தெலுங்கு, தெலுங்கு மொழிக்கு வடுகர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, ரைட்டா. சந்திரன் அங்கே முத்து, அங்கே செவ்வாய் சனி சேர்ந்துருச்சு, முத்து வடுகநாதர்னு எடுத்துருவேன் படார்னு. திண்டுக்கல் மாவட்டம் முத்து வடுகநாதர், சிங்கம் புணரி ராசிய சிங்கம், அந்த இடத்த இந்த மாதிரி எடுக்கணும், எங்கே எடுக்கணும்னு லாஜிக் இருக்கு. நான் இவ்வளோ பரிகாரம் சொல்லிட்டு இருக்கேன்ல, 2 வருஷமும் சொல்லிட்டு இருக்கேன், அதில் எத்தனை பரிகாரம் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு பலிக்குது இல்லை சார், அதுதானே சார். அது அப்படி இல்லைங்கம்மா, அவங்க அது அதான் எப்படின்னா, நான் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு வேற கிரகங்களுடைய சேர்க்கை டிகிரி எல்லாம் பார்க்குறேன். நான் 1-2 எடுத்து சொல்றது இல்லை, 1-2 சொல்றது இல்லை, வித்தியாசமாலாம் சொல்லியிருக்கிறேன். அடுத்து அதே மாதிரி ஒரு பெற்றோராக இருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய குழந்தை வந்து நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரும் ஆர்வம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களாம் என்ன மாதிரியான கோயில்களை வழிபட்டால் அவங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் படிப்பு நல்லா வரும் சார்? குழந்தைங்க நல்லா படித்து நல்லா ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் தானே கேட்குறீங்க. பொதுவாக யாரா ஒருத்தர் திரையோதசி திதியில் பிறந்தவர்கள், யாரா ஒருத்தர் அவங்க வந்து பிறந்த திதி திரையோதசி திதியாக இருக்கணும், அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது நல்லா படிக்கிறாங்க. திரையோதசி திதி வந்து ஆசீர்வாதத்துக்கான ஒரு திதி.
அதில் யார் பிறக்கிறார்களோ அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் அவங்களுக்கு நல்ல நிலை கிடைக்குதுமா. என் பையன் வந்து பிளஸ் டூ முடிக்க போகிறான். என்னுடைய நெருங்கிய நண்பர் சக ஜோதிடர், அவர் திரையோதசி திதி, என்னோட ஒரு 4 வயசு கம்மியாக இருப்பார். அப்போ நான் அவர் ஃபோன் பண்ணுறேன், அண்ணே எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அண்ணே ஆஃபீஸ்லண்ணே. என்னண்ணே எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை என் பையனோட வரேன், என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. என்ன என் பையனை கூப்பிட்டு வரேன், என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. என்னே போங்கண்ணே, விளாடு காமெடி பண்ணி பண்ணாதீங்கண்ணே. என்னை விட உயர்வானவர், குணத்துலேயும் எல்லாத்துலேயும் ஏற்கனவே பிரபலமானவர். அவர் கோவில அவர் தெரியாத ஆளே கிடையாது. நல்ல மனிதர், ஜோதிடருங்கிறத விட ரொம்ப நல்ல மனிதர். எனக்கெல்லாம் நிறைய உதவிகள்லாம் செஞ்ச மனிதர், மா மனிதர். ஃபோன் பண்ணி என்னென்ன ஏதோ பணம் கண்டு வேணுமானே என்னார். அதில் பணம் வேணானே, என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. சத்தியமான உண்மை அது. என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. என்ன என்னண்ணே எங்கள் அண்ணன் பையன், நீங்கள் பெரியவங்க, நீங்களே ஆசீர்வாதம் பண்ண, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டுவாங்கண்ணே அப்படின்னாரு. போய் தம்பி அங்கிள் காலில் உள்ளடா அப்படின்னு. கண்ணு எந்திர சாமி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு திருநீர் பூசி, நீ நினச்ச காலத்தில் சீட் கிடைக்க போயா, நினச்ச காலத்தில் உனக்கு சீட்டு கிடைக்கும், உங்கள் அப்பா உனக்கு அப்பாவை கிடச்சி நீ புண்ணியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி 3வது நாள் எனக்கு பையனுக்கு சீட்டு கிடச்சி. அவருடைய ஜாதகம் எனக்கு தெரிஞ்சனால அவர் திரையோதசி திதி, தம்பி வா அங்கிள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு, நீ நல்லா இருப்படா, உன் வாழ்க்கை நல்லா இருக்க முடியாதுன்னு அவர் ஆசீர்வாதம் தொட்ட பையன். இன்னைக்கு என் பையன் 1 நாள் லீவ் எடுக்காமல் கல்லூரியில் படித்து ஒரு ஐடி கம்பெனியில் கேம்பஸில் வேலை கிடச்சி இன்னைக்கு அதே கல்லூரி மாணவருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு யார் காரணம்? திரையோதசி திதி காரணம். என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரு, அவர் ஆசீர்வாதம் பண்ணி என் பையன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான். அப்ப நீங்க கோயில்களுக்கே போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் பெரியவங்க யாராவது திரையோதசி திதியில உறவுல நட்புல பக்கத்து வீடுகள்ல யாராவது டேட்டாபுரத்தை கேட்டு அவங்க ஏதாவது திரையோதசி திதியான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது திரையோதசி திதி அன்று பெரியவங்க வீட்டில் வாழ்ந்தவங்க, பேரப்பிள்ளைகளை பார்த்தவங்க, தம்பதி சகிதமாக இருக்கிறவங்க, அவங்க கிட்ட போய் காலில் விழுந்து திரையோதசி திதி துவங்குற நேரத்தில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் வேலை செய்யும். சரி, யாருமே இல்லை திரையோதசி திதியில், திரையோதசி திதியில் போய் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சு விநாயகரை பூஜிச்சுட்டு போனாலும் வேலை செய்யும். இல்லை ஆன்மீக குருமார்கள் யாராவது ஒருத்தட்ட திரையோதசி திதி என்று அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போனால் சக்ஸஸ் ஆகும். திதியை பிடித்தால் விதியை விழலாம். திதியை நான் இப்படிலாம் பயன்படுத்தியிருக்கேன் சாமி. இன்னைக்கு என் பையன் நல்லா இருக்காரு அப்படின்னா அந்த என்னுடைய சக நண்பர் பண்ண ஆசீர்வாதம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். கண்கலங்கி ஒருத்தர் காலில் உழுதுனா டக்குன்னு, ஐயோ இப்போ எந்திரிப்பா சொல்லுவாங்களா இல்லையா, ஏ காலில் உழுது அப்போ எந்திரிப்பா சொல்கிறாங்களா இல்லையா, அவங்க பதறிடுவாங்க. புரியுதா இல்லைங்களா? சனிதமா காலு, சனிதான் காலு. தாழ்ந்தவர் உயர்வார், தன்னை தாழ்த்தி கொள்பவர் உயர்வார். தன்னை தாழ்த்தி கொள்ள தாழ்த்தி கொள்ள அவர் உயர்ந்து கொண்டே செல்வார் அப்படிங்கிறது பிரபஞ்சம் கொடுத்த கட்டளை அது. ரைட்டா? சரிங்களா? ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றிமா. நன்றிமா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.